நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து இது ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு உண்மையான நியூஸ் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10,000 போலீஸார் விரைவில் நியமனம், டிஜிபி சைலேந்திரபாபு தகவல் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நியூஸில் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னாலுமே அதுதான் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் போலீஸ் துறையில் 10,000 பேர் புதிதாக நியமிக்கப்பட உள்ளனர். இதன் பின்னர் தமிழகத்தில் போலீஸார் தட்டுப்பாடு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபி சொன்னதாக இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து தவறுதலாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ அவர் வந்து புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லலை. அவர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ப்ராசஸை பற்றி தான் சொல்லியிருப்பார். அதாவது லாஸ்ட் பேட்சில் 10,000 பேர் எடுத்தாங்க இல்லையா, ஸோ அதை பற்றி தான் பேசியிருப்பார். ஸோ அதாவது அந்த ப்ரெஸ் மீட்டில் நிருபர் ஒருத்தர் வந்து கேட்டிருப்பார், தமிழக காவல் நிலையங்களில் காவலர்கள் தட்டுப்பாடு இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னு அவர் வந்து கேட்டிருப்பார். ஸோ அவர் கேட்ட கேள்விக்கு தான் வந்து டிஜிபி பதில் சொல்லியிருப்பார். லாஸ்ட் பேட்சில் 10,000 போலீஸாரை வந்து செலக்ட் பண்ணி எடுத்து அவங்களுக்கான பயிற்சி வந்து தற்போதும் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்தில், அதாவது இனிவரும் நாட்களில் காவல் நிலையங்களில் ரெகுலர் டியூட்டிக்கு அவங்க வந்து வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3,600 காவலர்களை நியமிக்கக்கூடிய ஒரு பணி தொடர்ந்து வந்து நடந்துகிட்ருக்கு. அவங்களுக்கான முதல் கட்ட தேர்வு வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு. அவங்களுக்கான ஃபிசிக்கல் பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து அவர் சொல்லியிருப்பாரு, சரிங்களா? ஸோ 10,000 பேருக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து சொல்லலை. இது வந்து தவறுதலாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா? சுதியும் வந்து தவறுதலாக நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. 10,000 போலீஸாருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான், சரிங்களா? ஸோ நேற்று டிஜிபி சொன்ன விஷயம் வந்து இதுதான். ஆல்ரெடி செலக்ட் ஆகிட்டு ட்ரைனிங்கில் இருக்கிறவங்களை பற்றி தான் வந்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இப்போ 3,600 பேரை நியமிக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தான் வந்து சொல்லியிருப்பாரு, சரிங்களா? ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருங்க. போலீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போதைக்கு வெளிவருவதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவு தான், சரிங்களா? ஸோ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருப்பாங்க, எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் தான் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேபி இந்த வருஷத்தோட கடைசியில் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது, சரிங்களா? ஸோ சீக்கிரமெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ தொடர்ந்து வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை, நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் எக்ஸாம்ஸும் வந்து நிறைய இருக்குது, சரிங்களா? ஸோ எல்லா எக்ஸாம்ஸுமே வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ அட்டன் பண்ண நீங்கள் தான் வந்து ஷைன் ஆவீங்க, சரிங்களா? ஸோ ஒரு கான்ஃபிடென்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ எதையுமே வந்து மிஸ் பண்ணாதீங்க. வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுமே அட்டன் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். தொடர்ந்து வந்து ஆட்களை வந்து எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் எல்லா எக்ஸாம்ஸுமே வந்து அட்டன் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திக்கலாம். நன்றி.